தலைவர்கள் என்னுடைய அன்பு சகோதரி ஷகீலா அவர்கள் அதை கேரளாவே ஒரு ஆட்ட ஆட்டின போகலாம் அது மாதிரி சொல்கிறோம். பயந்து போய் மம்முட்டியும் மோகன்லாலும் இதை துரத்துறதுக்கு பதில் அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கின ஒரு பெண்மணி ஷகீலா அவர்கள். இவங்கெல்லாம் எல்லாருமே மேடையில் இருக்காங்க. ஒரு சில பேரை நான் பேரை விட்டுருக்கலாம், உதட்டளவில் விட்டுருக்கலாம், உள்ள தளவில் விடவில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த இடத்தை கொடுத்த நிர்வாகம் அதோடைய நெட்டு சகோதரர்கள் என்னை வளர்த்த நெட்டு சகோதரர்கள் இன்டர்நெட் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் வளர்ந்துருக்க முடியாது. அவங்க தான் போடுவாங்க ராதாரவி சொல்லாத ஒன்று சொல்லி எழுதி போட்டுருவாங்க அதை படிப்பானா அதில் இருக்கவே இருக்காது விஷயம். ஆனால் என்னை பார்த்துட்டாங்களே ஜனங்க எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க இதனால எங்களால் தான் பார்க்குறோம். அதனால் அந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய உணக்கங்களை கூறி சிந்தவர்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே பங்க்சுவல் தான் என் லைஃப். நான் சொன்னேன் 6 மணிக்கு வந்துடுவேன். இல்லை சார் நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க சார். 6 மணிக்கு வந்து கரெக்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சிந்துக்கிட்டே அம்மா 6 மணிக்கு என்ன உட்கார வைக்கக்கூடாது, உட்கார்ந்து உடனே வந்துடணும் மேடைக்கு. அடுத்த வேலை என்ன அது இல்லாமல் இல்லை இல்லை எல்லோரும் வரணும் எல்லோரும் வரணும்னு சொன்னால் அது தவறு கிடையாது. இருந்தாலும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், யூ மஸ்ட் பி பங்க்சுவல், யூ மஸ்ட் ஹேவ் சிவிக் சென்ஸ், யூ மஸ்ட் எக்ஸசைஸ் எ ஃப்ரான்ச்சைஸ். எக்ஸசைஸிங் எ ஃப்ரான்ச்சைஸ்னால் யாருக்காவது ஓட்டு போடுங்க, பிடிச்சதோ பிடிக்கலையோ யாருக்கோ ஓட்டு போடுங்க, இந்த நோட்டாக்கு மட்டும் போடாது. நான் இப்பவும் வேண்டி கேட்டுக்கிறேன், அது ரொம்ப பெருமையாக சில பேர் சொல்கிறாங்க நாங்களும் நோட்டாக போட்டோம். அப்போ நீ எதுவுமே கேட்கக்கூடாது. உன் வீட்டில் குப்பை விழுந்துச்சுன்னா கேட்கக்கூடாது. உன் வீட்டில் ரோடு சரியில்லைன்னா கேட்கக்கூடாது. யாரையும் அரசாங்கத்தை கேட்கக்கூடாது. நான் அண்ணா திமுக போட்டேன்னா திமுக போட்டேன்னா பிஜேபிக்கு போட்டேனான்றது வேறு. அரசாங்கம் யார்? முதலமைச்சர் அவர். அத்தனை பேருக்கு முதலமைச்சர் அவர். அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோம்னா சொன்னோம்னா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அதனால போய் கேட்குறோம். யாருக்கோ ஓட்டு போட்டோம் அது வேறு. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், மேலும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். கலை அதாவது கலைஞரை பற்றி ஒரு சின்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணங்கிட்ட சொன்னேன், எப்படின்னா அவர் எது செஞ்சாலும் தப்பாயிடும். இப்போ இவங்க சிந்தவர்கள் செய்கிற தர்மத்துக்கு வைத்து சொல்கிறேன், அவர் இந்த பொங்கல் அன்னைக்கு எப்போ பணம் கொடுப்பார், 5 ரூபாய், 1, 2 அஞ்சு 10 வரைக்கும் வந்தார். அது வரைக்கும் தான் நான் வாங்கினேன். அப்புறம் நான் இல்லைங்க. அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது எல்லாரும் வரவங்க அத்தனை பேருமே பெரிய பெரிய ஆஃபீஸர்லேருந்து சாதாரண வரைக்கும் 10 ரூபாய் தான் வாங்குவாங்க. அதை ஒரு சகோதரர் வந்து கேஸ் போட போகிறேன், இப்படி 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது. அதுக்கு கலைஞர் சொன்னார், அப்புறம் அவன் கேஸு போட்டு அப்புறம் ஒரு 2-3 நல்ல விஷயங்கள் சொன்னார். அதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. எதுக்குன்னா அப்படிப்பட்ட தைரியசாலி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க உண்மையிலேயே தைரியசாலி. அது அதே மாதிரி அம்மாவாகட்டும், ஏன்னா அவங்களும் இல்லையன்ற வருத்தத்தில் சொல்கிறேன் நான். அம்மாவாகட்டும் ட்ரெஸ்ஸு என்ன பெரிய 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 ஆட்கள்லாம் உட்காந்தா கூட சகோதரர் விஜயகாந்த் சில நேரத்தில் கோவப்படுற பாருங்க, அது மாதிரி கோவமே பட மாட்டாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் டுடே செஷன் சொல்லிட்டு ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் லேடியை பார்த்துருக்க முடியாது.